வெல்கம் பேக் மிராக்கிள் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எக்ஸசைஸ் 2.5 ல செகண்ட் சம். ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 Z2 such that மாடுலஸ் Z1 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் Z2 ஈக்குவல் டு 1 அண்ட் Z1 Z2 நாட் ஈக்குவல் டு -1, தென் ஷோ தட் Z1 பிளஸ் Z2 டிவைடட் பை 1 பிளஸ் Z1 Z2 இஸ் ரியல் நம்பர். ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்தளவுல இந்த டேர்ம்ஸ் வந்து ரியல்னு சொல்லணும் அப்படின்னா, ரியல்னா என்ன, Z-bar is equal to என்ன சொல்லணும்னா Z. ரியல்னா கண்டிஷன் என்ன ப்ரூவ் பண்ணணும், Z-bar is equal to Z-னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேர்ம்ஸை வந்து நான் என்ன செய்கிறேன்னா Z-னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷனை முதல்ல நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த டேர்ம்ஸில் வந்து மாடுலஸ் Z1. ஸோ சொல்யூஷன் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, மாடுலஸ் Z1 இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குல்ல, இது ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ மாடுலஸ் Z1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது 1. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். இப்போ மாடுலஸ் செட் ஸ்கொயர் ஃபார்முலா, மாடுலஸ் செட் ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன, Z பார். இப்போ அந்த டேர்ம்ஸை நான் எழுதி வச்சுக்கிட்டேன்னா என்ன கிடைக்கும், Z1 பார் இஸ் ஈக்குவல் டு 1. தட் இஸ் ஈக்குவல் டு Z1 பார் இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம்னா 1/Z1. ஸோ இதே மாதிரி சிமிலர்லி மாடுலஸ் Z2 இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்தால் என்ன கிடைக்கும், Z2 பார் இஸ் ஈக்குவல் டு 1/Z2. ஸோ ஏன் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா பின்னாடி தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த கண்டிஷன் என்ன எடுத்துக்கிறேன்னா Z எடுத்துக்கிறேன். Z ஈக்குவல் டு என்ன எடுத்துருக்கோம், Z1 பிளஸ் Z2 டிவைடட் பை 1 பிளஸ் Z1 Z2. இப்போ நான் என்ன சொல்லணும், இந்த Z2 Z பார் என்ன அர்த்தம், சேம்னு சொல்லணும். அப்போ Z பார் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன எடுக்கிறேன்னா அந்த டேர்ம்ஸ்க்கு பார் அப்ளை பண்ணுறேன். பார் அப்ளை பண்ணால் என்ன வரும், ஸோ Z1 பிளஸ் Z2 த ஹோல் பார் டிவைடட் பை 1 பிளஸ் Z1 Z2 த ஹோல் பார். தனித்தனியாக பார் அப்ளை பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, Z பார் இஸ் ஈக்குவல் டு இதை தனித்தனியாக, அந்த பார் வந்து நியூமரேட்டரில் ரெண்டு எலமெண்ட் இருக்கு, ரெண்டு எலமெண்ட்டுக்குமே தனித்தனியாக அப்ளை பண்ணால் Z1 பார் பிளஸ் Z2 பார் டிவைடட் பை 1க்கு ஸ்கொயர், 1க்கு பார் அப்ளை பண்ணால் 1 பார் பிளஸ் இந்த டேர்ம்ஸ்க்கு தனித்தனியாக அப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும், Z1 பார் Z2 பார். 1 பார் மீன்ஸ் 1 தான். ஸோ அதுக்கு பார் அப்ளை பண்ணாலும் 1 தான் வரும், ஓகேவா. ஸோ ஏன்னா அது ரியல் டேர்ம்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா Z1 பாரோட வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். Z1 பாருக்கு பதிலாக என்ன வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 1/Z1. ஸோ Z1 பாருக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம்னா 1/Z1 பிளஸ் 1/Z2 டிவைடட் பை 1 பிளஸ் Z1 பாருக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுறோம்னா 1/Z1 இன்ட்டு 1/Z2, ஓகேவா. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், Z2 பிளஸ் Z1 டிவைடட் பை Z1 Z2, சரியா. எல்சிஎம் எடுத்திருக்கோம், டிவைடட் பை நியூமரேட்டர் மட்டும் Z2 இன்ட்டு Z1 டிவைடட் பை Z1 Z2. ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதணும்னா 1 பிளஸ் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணால் 1 டிவைடட் பை Z1 Z2, டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆர்டர் பண்ணி எழுதுனா என்ன வரும், Z1 பிளஸ் Z2 டிவைடட் பை Z1 Z2 டிவைடட் பை இந்த டேர்ம்ஸ் என்ன வரும்னா Z2 பிளஸ் 1 டிவைடட் பை Z1 Z2, ஓகேவா. இது டினாமினேட்டர். ஸோ நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸை நான் நியூமரேட்டருக்கு கொண்டு போனால் என்ன வரும், Z1 பிளஸ் Z2 டிவைடட் பை Z1 Z2 இன்ட்டு இந்த டேர்ம்ஸ் அப்படியே ரெசிப்ரோக்கலில் மாறும். அப்போ Z1 Z2 டிவைடட் பை இதை வந்து ஆர்டர் படி எழுதுனா 1 பிளஸ் Z1 Z2. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். தட் இஸ் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்னா Z1 பிளஸ் Z2 டிவைடட் பை 1 பிளஸ் Z1 Z2. ஸோ இந்த சைடு என்ன கிடைக்குது, Z பார் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா Z எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ ஏன்னா கிவன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துருக்கோம், Z Z1 பிளஸ் Z2 டிவைடட் பை 1 பிளஸ் Z1 Z2. ஸோ இந்த டேர்ம்ஸ்க்கு பதிலாக Z. அப்போ Z பார் இஸ் ஈக்குவல் டு என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு, Z2 ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் Z1 பிளஸ் Z2 டிவைடட் பை 1 பிளஸ் Z1 Z2 இஸ் ரியல் நம்பர், ஓகேவா. Z பார் இஸ் ஈக்குவல் டு Z ப்ரூவ் பண்ணிட்டாலே அந்த கிவன் நம்பர் என்ன சொல்லிடலாம், ரியல் நம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம், ஓகே காய்ஸ். தேங்க்யூ.